திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பில 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியாவில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு சாண்டிபுரா வைரஸ் என்று சொல்லப்படுகிற வைரஸ் அதிக அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் சுமார் 43 மாவட்டங்களில் இந்த பாதிப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பின் நிமித்தமாக உலக அளவிலே இந்தியாவில் அதிகப்படியான பாதிப்பு காணப்படுகிறது என்றும் இதை குறித்த ஒரு செய்தி ஒன்றை வாசித்து நாம் இதற்காக ஜெபிக்க இருக்கிறோம். உலகளாவிய சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி ஜூன் தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 15 வரை சுகாதார அமைச்சகம் 82 இறப்புகள் உட்பட 245 ஏஇஎஸ் வழக்குகளை பதிவு செய்துள்ளது. இந்தியாவில் மொத்தம் 43 மாவட்டங்களில் தற்போது ஏஇஎஸ் வழக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் 64 பேருக்கு சண்டிபுரா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸ் இந்தியாவில் அதிக அளவில் தற்போது பரவியிருப்பதாக கூறப்படுகிறது. முந்தைய பாதிப்புகள் தொடர்ந்து நிகழ்கின்றன, இருப்பினும் தற்போதைய பாதிப்பு கடந்த 20 ஆண்டுகளில் மிகப்பெரியது என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் கண்காணிப்பு முயற்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டால் உடனே வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2003 ஆண்டில் ஆந்திர பிரதேசத்தில் இந்த தொற்று ஏற்பட்டது. அதில் 329 சந்தேகத்திற்கிடமான வழக்குகள் மற்றும் 183 இறப்புகள் ஏற்பட்டன. வைரஸ் அதன் அறிகுறிகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு தகவல்களை வழங்குவதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதை குறித்த செய்திகளை வாசித்தோம். தொடர்ந்து கொள்ளை நோய்கள் தேசங்களை அச்சுறுத்தி வருகிறது. தற்போது இந்தியாவில் பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிற இந்த சண்டிபுரா வைரஸ் என்று சொல்லப்படுகிற வைரஸினாலே உயிரிழப்புகள் நேரிடாதபடி பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த 43 மாவட்டங்களிலும் மக்கள் தொடர்ந்து நோய் பரவலை சந்திக்காமல் இருக்கவும், ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுதலை பெறவும் கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்கப் போகிறோம். இது நிமித்தமாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆபத்து அழிவு நேரிடாதபடி தேசம் பாதுகாக்கப்பட கருத்தாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தை தேசங்களை தற்போது அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்களினாலே உண்டாகிற அழிவினை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ஆண்டவரே. அந்த வகையிலே தற்போது ஆண்டவரே இந்தியாவிலே 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சண்டிபுரா என்று சொல்லப்படுகிற வைரஸ் சுமார் 43 மாவட்டங்களை பாதித்திருக்கிறது என்றும், ஆண்டவரே தகப்பனே இதுவரையிலும் 82 இறப்புகள் பதிவான சூழ்நிலையிலே இதனுடைய பரவல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்ததை அடுத்து அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களில் தொடர்ந்து அந்த நோய் பரவல் ஏற்படாதிருக்க பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய ஜெபிக்கிறோம். கொள்ளை நோயினாலே எங்களுடைய தேசம் ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். கல்வாரியின் இரத்தத்தினாலே எங்களுடைய ஜனங்களுடைய பாவங்கள் சாபங்கள் நீக்கப்பட்டு பரிபூர்ண விடுதலையையும் சுகத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.